பகுதி ஒன்று. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ராமநாதபுரத்தில் முதுகுளத்தூர் ஒரு சட்டமன்ற தொகுதியாகும். முதுகுளத்தூர், கமுதி, சாயல்குடி ஆகிய மூன்று தாலுகாக்களையும் உள்ளடக்கிய பகுதி ஆப்பநாடு என்று அழைக்கப்படும். ஆப்பநாட்டில் இருக்கும் ஒரு சிறிய கிராமமே பசும்பொன். ராமநாதபுரம் மாவட்டம் பொதுவாகவே வறட்சியான மாவட்டம். வானம் பார்க்கும் பூமி. தங்கள் வாழ்வாதாரத்திற்காக நிலத்தோடு இம்மக்கள் போராடும் போராட்டமே இவர்களுக்கு எதையும் எதிர்கொண்டு வாழ்வதையும் கூட்டாக சேர்ந்து வாழ்வதன் மகத்துவத்தையும் கற்றுக் கொடுத்துள்ளது என்று கூறினால் அது மிகையில்லை. பேரன்பும் அதே சமயம் பெருங்கோபமும் இவர்களது பிறவிக் குணங்கள். என்னதான் கோபம் இருந்தாலும் உறவு முறைகளை பேணுவதில் ஆப்பநாடு மக்களுக்கு நிகர் அவர்கள்தாம். வானம் பார்த்த பூமி என்றாலும் வேளாண்மையே இவர்களது முக்கிய தொழில். ஆப்பநாட்டு மக்கள் ஒன்றாக இணைந்து வேளாண்மை பார்த்து வாழும் இயல்பை உடையவர்கள். இத்தகைய மண்மணம் மாறாத நிலத்தில் ஒரு விதை முளைத்த கதையை நாம் இப்போது கேட்க இருக்கிறோம். அந்த விதை வந்த பாரம்பரியத்தை அறிந்து கொள்வது இங்கே அவசியமும் கூட. கேட்கலாமா? ஆதி சிறை மீட்ட தேவர் கருப்பாயி என்கிற தம்பதியினருக்கு நான்கு மகன்கள். வெள்ளைச்சாமி என்ற சிறை மீட்ட தேவர், நாகலிங்கத்தேவர், முத்துராமலிங்கத்தேவர், நவநீத கிருஷ்ணத்தேவர். இதில் முத்துராமலிங்கத்தேவரை ஆதி முத்துராமலிங்கத்தேவர் என வைத்துக் கொள்வோம். இவர்தான் வீட்டை பெரும் உழைப்பால் பெருங்குடியாக்கினார். இவர் மிகவும் நேர்மையாளராக திகழ்ந்தார். ஆதி முத்துராமலிங்கத்தேவரின் நேர்மையும் நெறிவழுவாத தன்மையும் கேள்விப்பட்ட ராமநாதபுர சேதுபதி ராஜா ஆதி முத்துராமலிங்கத்தேவருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டார். சேதுபதி ராஜாவுடன் நட்பு கொண்ட பிறகு அரண்மனைக்கு சாதாரணமாக போகக்கூடிய உரிமை அவருக்கு மட்டும் இருந்து வந்தது. இதனால் பெரும் ஜமீன்தாராகும் அளவிற்கு ஆதி முத்துராமலிங்கத்தேவருக்கு சேதுபதி ராஜா அவர்கள் நிலவலன்கள் கொடுத்து ஜமீன்தாராக்கினார். ஆதி சிறை மீட்ட தேவரின் நான்கு மகன்களில் வெள்ளைச்சாமி என்ற சிறை மீட்ட தேவர் பொன்னம்மாள் என்பவரை மணந்து கொண்டார். இந்த சிறப்பு பெற்ற தம்பதியினருக்கு மீனாம்பிகை என்ற மகளும் உக்கிரப்பாண்டி என்ற மகனும் பிறந்தார்கள். காலம் மெல்ல நகர்ந்து வெள்ளைச்சாமி தேவர் பெரும் செல்வந்தரானார். அவருக்கு இருந்த நிலவலன்கள் கிராம அகில்தா என்ற சிறப்பை பெற்று விளங்கியது. இதனை முழுமையாக செயல்படுத்தும் திறமையுடையவராய் உக்கிரப்பாண்டித்தேவர் செயல்பட முடியவில்லை. எனவே ஆதி முத்துராமலிங்கத்தேவர் சொந்த பிள்ளையாக வளர்த்து வந்த வைத்திய பிள்ளை அவர்களை உதவியாளராக நியமித்தனர். பெரும் குடும்பங்களில் இரண்டு மூன்று முறை பெண்கள் இருந்தால் யார் மகளை திருமணம் செய்வது என்பதில் பெரும் சண்டை வருவது அந்த காலத்தில் இயல்பாகவே இருந்த ஒன்று. உக்கிரப்பாண்டித்தேவருக்கு இரண்டு அத்தைமார்கள். அவர்களிடையே சண்டை வரக்கூடாது என்பதற்காக இந்திராணி என்பவரையும் காசிலட்சி என்பவரையும் உக்கிரப்பாண்டித்தேவர் திருமணம் செய்து கொண்டார். 1906 ஆவணி திங்கள் 16 அரசர்கள் வீட்டு திருமணம் போல உக்கிரப்பாண்டித்தேவர் திருமணம் வெகு சிறப்பாக நடந்தது. இதில் காசிலட்சுமி என்பவர் வயதான பருவமடைந்த பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. அழகிலும் அறிவிலும் அடுத்தவரை உபசரிக்கும் பண்பில் சிறந்தவராகவும் பெண்களின் அரசியாகவும் இந்திராணி அம்மையார் திகழ்ந்தார். உக்கிரப்பாண்டித்தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் முதலில் பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஜானகி என பெயரிட்டார்கள். குழந்தைக்கு பெயரிட்ட நாளன்று திருவிழா போல அந்நாளை கொண்டாடினார்கள். குழந்தை ஜானகி வருகையார் உற்றார் உறவினர் எல்லோரும் சந்தோஷக் கடலில் மூழ்கினார்கள். 5 முடியும் தருவாயில் குழந்தை ஜானகிக்கு விஷக்காய்ச்சல் வந்தது. எவ்வளவு வசதி இருந்தும் விஷக்காய்ச்சலுக்கு மருத்துவம் பார்க்க அன்று போதுமான சூழல்கள் இல்லாது இருந்தது. தனது 5 உலக வாழ்க்கையை சட்டென முடித்துக் கொண்டது குழந்தை ஜானகி. உக்கிரப்பாண்டித்தேவரும் இந்திராணி அம்மையாரும் பெரும் துக்கத்தில் ஆழ்ந்தார்கள். பல பேர் உலக நடைமுறைகளை பற்றி எடுத்து கூறி மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பினார்கள். முருக பக்தி கொண்டவர் இந்திராணி அம்மையார். அந்த முத்துவையல் ஞானியை இந்திராணி அம்மையார் மீண்டும் பக்தியோடு நினைவு கூறத் தொடங்கினார். இந்திராணி அம்மையார் ஏழை எளிய மக்களை மிகவும் நேசமுடன் நடத்துபவராவார்.
இளகிய மனமும் இனிமையான குணமும் கொண்டவர் அவர். கிபி 1908 அக்டோபர் மாதம் 30 வெள்ளிக்கிழமை இரவு உக்கிரப்பாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் மீண்டும் குழந்தை பிறந்தது. இம்முறை இவர்களுக்கு ஆண் சிங்கம் ஒன்று மகனாக பிறந்தது. உக்கிரப்பாண்டி தேவருக்கு சொந்தமான 32.5 கிராம மக்களும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தனர். மகனுக்கு சீரும் சிறப்பும் உள்ள பெயரை வைக்க வேண்டும் என்று கருதிய தம்பதியினர் வீரமும் விவேகமும் கொண்டு வாழ்ந்த ஆதி முத்துராமலிங்க தேவரின் பெயரையே வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். அதன்படியே குழந்தைக்கு பெயரும் வைக்கப்பட்டது. குழந்தையின் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தார் இந்திராணி அம்மையார். முத்துராமலிங்க தேவர் பிறந்து 5 நிரம்புவதற்கு முன்பே திடீரென்று இந்திராணி அம்மையார் மரணமடைந்தார். உக்கிரப்பாண்டி தேவர் மிகவும் உடைந்து போனார். தாயாரின் அரவணைப்பு இல்லாமல் குழந்தையானார் முத்துராமலிங்க தேவர். மனைவி இறந்த துக்கம் உக்கிரப்பாண்டி தேவரை வாட்டியது. குழந்தையின் அழுகை சப்தம் கேட்டாலே அவருக்கு வெறுப்பு உண்டானது. அவர் இறுதி வரை முத்துராமலிங்க தேவரை ஏதோ ஒரு விதத்தில் வெறுப்பவராகவே மாறினார். இதன் மூலம் முத்துராமலிங்க தேவர் தாய் தந்தை இருவரது பாசத்தையும் இழந்தவராகவே வளர்ந்தார். தாயின் அரவணைப்பையும் தந்தையின் வழிகாட்டுதலையும் பெறுவதற்கு அவர் வளர்ந்தபோது அதிகம் ஏங்கியிருக்கிறார். 6 குழந்தையாக முத்துராமலிங்க தேவர் இருந்தபோது உக்கிரப்பாண்டி தேவரின் மற்றொரு மனைவியான காசி லட்சியம் அகால மரணமடைந்தார். ஏற்கனவே குழந்தையின் மீது கடும் வெறுப்பில் இருந்த உக்கிரப்பாண்டி தேவர் மொத்தமாகவே குழந்தையை வெறுக்கத் தொடங்கினார். குழந்தைக்கு ஒருமுறை உடல்நலம் குன்றியது. குழந்தையை வைத்தியரிடம் கொண்டு சென்றனர். குழந்தையின் வளர்ச்சிக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது அவசியம் என்று வைத்தியர் அறிவுறுத்தினார். அதன்படி முத்துராமலிங்க தேவரின் பாட்டி ஊரெங்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஒரு தாயை தேடுமாறு கூறினார். ஆனால் பெரும்பாலான தாய்மார்கள் முன்வராத நிலையில் இஸ்லாமிய பெண் சாந்த் பீவி முத்துராமலிங்க தேவருக்கு அமுதூட்ட முன்வந்தார். குறிப்பிட்ட வயதை குழந்தை 8 வரை இந்த மாசற்ற தாயை அமுதூட்டி வளர்த்தார். பிற்காலத்தில் இந்த தாய்க்கு வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் மகுடம் சூட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முத்துராமலிங்க தேவர் தனது பாட்டி பார்வதி அம்மாள் பாதுகாப்பில் பசும்பொன்னை அடுத்த கல்லுப்பட்டி என்ற கிராமத்தில் வளர ஆரம்பித்தார். இந்திராணி தேவியார் இறந்த பிறகு உக்கிரப்பாண்டி தேவரின் போக்கில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டன. இதற்கிடையில் உக்கிரப்பாண்டி தேவரிடம் குழந்தை சாமி பிள்ளையை பற்றி இல்லாததும் பொல்லாததும் உக்கிரப்பாண்டி தேவர் உறவினர்களால் சொல்லப்பட்டது. குழந்தை சாமி பிள்ளை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி 32 கிராம நிர்வாகத்தையும் கவனித்து வரும் பொறுப்பு பறிக்கப்பட்டது. இவர் பேச்சாற்றல் மிக்கவர், கணக்கு வழக்குகளை சிக்கனமாக வைப்பதில் கெட்டிக்காரர் என்றும் நல்ல விசுவாசி என்றும் பெயர் எடுத்திருந்த குழந்தை பிள்ளை உக்கிரப்பாண்டி தேவரால் நீக்கப்பட்ட போதும் அவர் பார்வதியம்மாள் ஆதரவில் முத்துராமலிங்க தேவரை வளர்க்கும் பொறுப்பில் நியமிக்கப்பட்டார். இந்திராணி அம்மையார் இருந்திருந்தால் குடும்பம் இவ்வளவு சீரழிந்து போயிருக்குமா? இந்திராணி அம்மையார் இருந்திருந்தால் குடும்பம் இவ்வளவு சீரழிந்து போயிருக்குமா என்று குழந்தை சாமி பிள்ளை எண்ணி வருந்தினார். முத்துராமலிங்க தேவரின் பாட்டிமார்களான ராணியம்மாள் மற்றும் பார்வதி அம்மாள் ஆகியோரும் குழந்தை சாமி பிள்ளையும் அவரை வளர்க்கும் பொறுப்பை பெற்றார்கள். கனிவு, வீரம், ஈகை, சகோதரத்துவம் போன்ற குணங்களோடு தனது இளமையை துவங்கிய முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாள் முழுவதும் அதே குணங்களோடு வாழ்ந்தார். சிறு குழந்தை பருவத்தில் மிகவும் துடிப்புடனும் பொறுமையுடனும் எதையும் நினைத்தால் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் செயல்பட்டார். மரத்தின் உச்சிக்கு ஏறி கால்களை பின்னிக்கொண்டு தலைகீழாக தொங்குவது அவருக்கு பிடித்தமான ஓர் விளையாட்டு. முத்துராமலிங்க தேவர் இளமை காலத்திலேயே ஆளுமைத்தன்மை கொண்டவராக இருந்துள்ளார். 10 இருக்கும் இடத்தில் அவர்தான் தலைவராக இருப்பார். தான் சொன்னதை மற்றவர்கள் செய்யும்படி அவர்களை வழி நடத்துவதில் தனித்தன்மையை கொண்டவராக இருந்தார். விளையாட்டுகள் அனைத்திலும் அவரே தலைவராக இருப்பார். தன் நண்பர்களுக்கு ஏதாவது துன்பம் என்றாலும் முதலில் நின்று அதை தீர்ப்பதிலும் அவர்தான் செயலாற்றுவார்.
வெறுமனை தலைவனாக இல்லாமல் மற்றவர்களுக்கு எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதில் அவரே எடுத்துக்காட்டாகவும் இருந்தார். ஒருமுறை நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தனர். முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு வினோத ஆசை உருவானது. எல்லோரும் குதிரை ஓட்டி விளையாடலாமா என்று நண்பர்களிடம் கேட்டார். நண்பர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்ற போதும் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. குதிரைக்கு எங்கே செல்வது? எல்லோரும் முத்துராமலிங்க தேவரை பார்த்தனர். அவர் சிரித்துக் கொண்டே, இதுவா பெரிய விஷயம், வாருங்கள், நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு முன்னே நடந்தார். ஒரு இடத்தில் சலவைக்காரர் ஒருவரின் கழுதைகள் மரத்தில் கட்டப்பட்டிருந்தது. அதில் ஒரு கழுதையை குதிரையாக்க சிறுவர்கள் முடிவெடுத்தனர். நல்ல வேளையாக ஆண்டு சலவைக்காரர் வீட்டில் இல்லை. அது சிறுவர்களுக்கு வசதியாய் போனது. குறிப்பிட்ட கழுதையை சிறுவர்கள் சூழ்ந்தார்கள். கழுதை மிரண்டது. தன் பின்னங்கால்களை உயர்த்தி ஒரு உதை கொடுக்க முந்தி நின்ற சிறுவனுக்கு முட்டி பெயர்ந்து ரத்தம் கொட்டியது. மற்றொருவனுக்கு வயிற்றில் இரண்டு உதை கொடுத்தது பஞ்சகல்யாணி. அவன் ஒரு மூலையில் சென்று விழுந்தான். ஆனாலும் தலைவரின் உத்தரவு கண்டிப்பு மிக்கதாக இருந்தது. விடாதபடி அழுத்திக்கொள் என்று அடுத்தடுத்து உத்தரவுகள் வந்தன. அப்படியும் இப்படியுமாக துள்ளிய கழுதையை பிடித்து ஒருவாறு நிறுத்தி அதன் பின்னங்கால்களை இறுக்கி கட்டினர். வாயில் துணியை வைத்து கடிவாளம் போடப்பட்டது. எல்லாம் தயாரானதும் சிறுவர்களுக்கு யார் முதலில் சவாரி செய்வது என்று போட்டி வந்தது. தலைவன் அனைவரையும் அதட்டினான். இன்று முத்தையன் முறை, நாளை காளிக்கு என்று கட்டளை கொடுத்தான். கொஞ்சம் அதிருப்தி கொண்டிருந்த ஒருவன் கழுதையை முத்தையன் ஓட்ட முயலும் போது பின்னங்காலில் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டு விட்டான். அவ்வளவுதான், பஞ்சகல்யாணி பறந்தடித்துக் கொண்டு ஓட அதன் மீது அமர்ந்திருந்த முத்தையன் கடிவாளத்தை பிடித்து நிறுத்த தெரியாமல் அதை விட்டுவிட்டான். பஞ்சகல்யாணி முத்தையனை ஒரே உதறலில் கள்ளிப்புதருக்குள் தள்ளிவிட்டுவிட்டு பின்னங்கால் முதுகில் அடிக்க ஓடியது. கள்ளிப்புதருக்குள் விழுந்தவனை எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றினார்கள். நல்ல வேளை, அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அடுத்த நாள் விசாரணை நடத்தினான் தலைவன். கயிற்றை அவிழ்த்து விட்டவன் யார் என்று தெரிந்தது. அவனை குழுவிலிருந்து உடனே நீக்கினார்கள். அவன் கெஞ்சி மன்னிப்பு கோரினான். அவனது மன்னிப்பை அனைவரும் ஏற்ற பிறகு அவனுக்கு மீண்டும் குழுவில் இணைய வாய்ப்பு தரப்பட்டது. மன்னிப்பதும் மறப்பதும் கூட ஒரு தலைவனுக்கு தகுதி என்பதை விளையும் பயிராக இருந்த முத்துராமலிங்க தேவர் நன்றாக உணர்ந்திருந்தார். முத்துராமலிங்க தேவர் அவர்களின் கல்வி கற்கும் பருவத்தை பற்றி அடுத்து வரும் பகுதியில் கேட்கலாம்.